வணக்கம். நேர்பட பேசு நிகழ்ச்சியின் வாயிலாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. அரசியல்வாதிகள், பல்துறை வல்லுநர்கள் போன்றோருடன் நேர்பட பேசி உண்மைகளை உலக தமிழர்கள் அறிந்து கொள்ளும் வகையில் நடுநிலையோடு நேரலையாக வழங்கி வரும் புதிய தலைமுறை தொலைக்காட்சி, அதற்காக எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் எத்தகையவை என்பது உங்களில் பலருக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. உங்களுக்காக புதிய தலைமுறை எத்தகைய சவால்களையெல்லாம் எதிர்கொள்கிறது என்பதற்கு எடுத்துக்காட்டாக நேற்றைய நேர்பட பேசு நிகழ்ச்சி அமைந்தது. தீவிரவாத அமைப்புகளின் துணையோடு மாணவர் போராட்டத்தை தூண்டுவதாகவும் அதன் விளைவாக சிபிஐ சோதனை போன்றவற்றை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் என்றும் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவரும் மத்திய முன்னாள் அமைச்சருமான திரு EVKS இளங்கோவன் அவர்கள் நமது அரங்கத்திலேயே புதிய தலைமுறை குழுமத்திற்கு அச்சுறுத்தல் விடுத்தார். அந்த காட்சிகளை முதலில் பார்க்கலாம். உலகளவில் தமிழகத்தில் மாணவர்கள் திரண்டெழுந்து போராட்டம் நடக்கக்கூடிய சூழ்நிலையில் இத்தகைய மக்கள் தொலைக்காட்சிக்கு மிகப்பெரிய பங்கு இல்லை. நீங்கள் சொல்லக்கூடிய கருத்தை ஏற்க முடியாத நிலையில் இருக்கிறேன். கருத்தை சொல்லி நிறைவு செய்ய விரும்புகிறேன். விடுதலை புலிகளுடைய ஆக்கிரமிப்பு இந்த புதிய தலைமுறையில் இருக்கின்றது என்பதை மட்டும் தமிழக மக்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இந்த கருத்தை நான் மறுக்க வேண்டிய கருத்து. நீங்கள் உங்கள் கருத்தை சொல்லிட்டீங்க சார், நான் சொல்றேன். சொல்லுங்க. இந்த கருத்தை திடமாக மறுக்க வேண்டிய நிலைமையில் நாங்கள் இருக்கிறோம். இன்னைக்கு மாத்திர சிபிஐ நடவடிக்கை தொடர்ந்து வரும் பாருங்க சார். விடுதலை புலிகளுக்காக நீங்க இதை நடத்துறீங்க. உள்ளதை உள்ளபடியே பார்த்தீர்கள் நேயர்களே. ஏராளமான நேயர்கள் இதற்கு பிறகு மின்னஞ்சல்கள் மூலமாகவும் தொலைபேசி அழைப்புகள் வாயிலாகவும் திரு இளங்கோவன் அவர்களின் குற்றச்சாட்டுகளுக்கு கண்டனத்தை பதிவு செய்திருக்கின்றனர். இதுபோன்ற உண்மையற்ற குற்றச்சாட்டுகளுக்கு அஞ்சாமல் புதிய தலைமுறை தொடர்ந்து தனது உண்மையை சொல்லும் சமூக கடமையை துணிவுடன் ஆற்ற வேண்டும் என்றும் அவர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். இதுபோன்ற அச்சுறுத்தல்கள் புதிய தலைமுறையின் துணிவை ஒருபோதும் குறைத்து விடாது. புதிய தலைமுறை ஓராண்டே முடிந்த மழலைதான் என்றாலும் இது யாருக்கும் மண்டியிடாத மழலை. உங்கள் ஆதரவுடன் புதிய தலைமுறை எத்தகைய மிரட்டல்களுக்கும் அஞ்சாமல் தொடர்ந்து நடுநிலையோடு இன்றுபோல் என்றும் சமூக கடமையாற்றும் என்பதை உறுதிபட தெரிவித்துக் கொள்கிறோம்.